இன்றைக்கி நம்ம பாப்கார்ன் தான் பண்ண போகிறோம். நான் வந்து ஆக்ட் டூ பிராண்டு கிளாசிக் சால்ட்டட் பாப்கார்ன் எடுத்திருக்கேன். 75 கிராம் உள்ள பேக்கெட். சால்ட்டு போட வேண்டிய அவசியம் இதுலேயே சால்ட் இருக்கும். பேன் ஆல்ரெடி ஹீட் ஆயிடுச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஃப்ளேவர் வேணும்னா நல்லா பாப்கார்ன் புரிஞ்ச பிறகு ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் என்ன நல்லா ஹீட் ஆகுது. குக்கருக்கு பதிலாக நான் இன்றைக்கி பேனில் தான் பண்ணுறேன். பாப்பாக ஆரம்பிக்குது. அதை பாருங்கள், மேலே அதனால் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். சிம்லேயே இருக்கட்டும், ஃபுல் ஹீட் வைக்க வேண்டாம். இது கிளாஸ் லெட்னால ஓரளவுக்கு தாங்குது. நார்மல் பிளேட் அது மாதிரி வச்சிங்கன்னா தூக்கி அடிச்சிரும், பார்த்துக்கோங்க. அதனால தான் இது இதுவே எப்படி இருக்குன்னு பார்க்க நம்ம பிடிச்சிட்ருக்கேன். இல்லைன்னா நீங்கள் குக்கர்லேயே பண்ணிடலாம். குக்கரில் போட்டுட்டு விசில் இல்லை, விசில் எடுத்துருங்க. விசில் எடுத்துட்டு மூடிடுங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஏதோ ஒன்று ரெண்டு தான் புரியலை, மற்றபடி எல்லாமே புரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளெயின் சில்லியாக இருக்கலாம், இல்லை கார்லிக் ஐ மீன் டொமேட்டோ ஃப்ளேவராக இருக்கலாம். டொமேட்டோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் பிளெயின் இந்த மாதிரி வெறும் பிளேட்டு இந்த மாதிரி பிளெயின் பிளேட் எதுவும் போடாதீங்க. நான் பாப் ஆகும்போது என்ன மேலே தள்ளி விட்டுரும். பிளெயின் சில்லி போட்டுருதான் இன்னைக்கு போட போகிறேன். பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் இல்லைனா கீ நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். Thank you.
எந்த ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சில்லி பவுடர் வேணும் அப்படின்னா சாட் மசாலா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அம்ச்சூர் பவுடர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மாங்காய் தூள், காஞ்ச மாங்காய் தூள், அது ட்ரை பண்ணி பாருங்கள்.